என்னோட பேர் போஸ் கோயம்புத்தூர் பூம்புகாரில் தான் ஒர்க் பண்ணுறேன். நம்ம கோயம்புத்தூர் பூம்புகார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டவுன் ஹால் பிக் பசார் ஸ்ட்ரீட் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஏரியா. அதில் மணிக்குண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மணிக்குண்டுக்கு பக்கத்தில் டிசைட் மணிக்குண்டு தான் பூம்புகார் ஷாப் இருக்குது. அதில் பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து நம்ம நாச்சியார் கோவில் விளக்கு. பூம்புகாரில் ரொம்ப ஃபேமஸானது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோக சிலைகள், பித்தளை விளக்குங்க, அப்புறம் பெல்மெட்டல் கோயில் மணிகள், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அதே போல் இந்த பத்தில் விளக்கு நாச்சியார் கோவில் வந்து ஜிஐ குளோபல் இண்டிகேஷன் கிட்ட வாங்கின ஒரு ஒன் ஆஃப் த கிராஃப்ட். இந்த நாச்சியார் கோவில் விளக்கில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன, அது பூம்புகாரில் ஏன் இந்த விளக்கு வாங்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, பூம்புகாரோட தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 60% காப்பர் 40% ஜிங்கில் தயாரிக்கிற ஒரு விளக்கு. அதே மாதிரி சாஸ்திரப்படி இந்த அளவுகள் எல்லாமே இதில் மொத்தம் 7 பார்ட்டாக அதை நீங்கள் பிரிக்க முடியும். இதில் இருக்கிறது எல்லாமே அளவுகள்லாம் ரொம்ப அந்த நேர்த்தியாக சாஸ்திரப்படி செஞ்சுருப்பாங்க, அது ஒரு விஷயம். ரெண்டாவது உள்ளே ஒரு பொட்டு மண் இருக்காது, அதை குவாலிட்டி செக் பண்ணதுக்கப்புறம் தான் யூனிட்லேருந்து எங்களுக்கே வரும். அப்படி இருக்கும்போது இதோட வெயிட் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ வெயிட் இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக என்டையர்லி மெட்டலோட வெயிட் மட்டுமே இந்த அளவுக்கு இருக்குது. பட் பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ரொடக்ஷனில் நாங்கள் காப்பர் 60% 40% ஜிங்கில் இந்த விளக்கங்களை தயாரிக்கிறோம். ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்மெட்டலில் சவுண்ட் வரக்கூடியது, அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான வெர்சிலிட்டி ப்ராசஸ் சொல்லுவாங்க இதை ஜென்ரலாக. அதாவது சுத்தமான நம்ம அந்த ஸ்க்ராப்லேருந்து எடுத்து அதை வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து நம்ம பண்ணாமல் ப்யூர்லி காப்பர் அண்ட் ஜிங்கில் தயாரிக்கிறதுனால இதோட குவாலிட்டி வந்து ஹையராக இருக்கும். வச்சாங்க ஒரு பல தலைமுறைக்கு ஒரு விளக்கு நம்மளுக்கு நல்லபடியாக வர அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அடி விளக்கு. இந்த விளக்கோட விலை 29635 ரூபா இந்த விளக்கோட விலை வருது. இதில் அன்னப்பக்ஷியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரியானது இருக்கும். ஜென்ரலாக வந்து அன்னப்பக்ஷி மற்ற இடத்துலலாம் செய்கிறதுலாம் வந்து பின்னாடி வால் நீட்டமாக அந்த மாதிரிலாம் செய்கிறது பழக்கம் இருக்கும். பூம்புகாரில் வந்து இந்த நேர்த்தியை எப்படி செய்வாங்கன்னா கொண்டை அதிகமாகவும் வால் குறைவாகவும் இருக்கும். அதுக்கு குறிப்பாக இதோட என்ன காரணம் அப்படின்னா இந்த அன்னப்பக்ஷியோட தன்மையே வந்து அது சாந்தமாக இருக்குதுன்றதுக்காகன ஒரு இது. ப்ளஸ் இந்த அன்ன பாலையும் தண்ணியும் பிரித்து அது வந்து நம்ம எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வர பெண்கள் வந்து இதில் குத்துவிளக்கு ஏற்றுறது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா வீட்டில் இருக்கிற நல்லது கெட்டது அதை வந்து பிரித்து பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விளக்குகளை வந்து கல்யாணத்தை அன்றைக்கி கிஃப்ட் பண்ணுறது, எல்லா வீட்டுங்களையும் இந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றணும் அப்படிங்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு ஐதீகம் இருக்குது.